எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மும்மூர்த்திகள்ல ஒருத்தரான ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளோட கீர்த்தனை தான் கேட்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கருட தமன தவ அப்படிங்கிற அந்த சாங், அதாவது மகாவிஷ்ணுனுடைய ஸ்லோகத்தை சாங்கா என்னோட சிஸ்டரோட டாட்டர் பாடியிருந்த, அதை நிறைய பேர் பார்த்துட்டு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தீங்க. இன்னைக்கும் அதே குழந்தை தான் பாட போறா. தியாகராஜ சுவாமிகள் பத்தி நான் சொல்லணுங்கிறதே இல்லை. அவர் வந்து மும்மூர்த்திகள்ல ஒருத்தர், தியாக பிரம்மம் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். தென்னிந்திய இசைக்காக நிறைய சேவைகள் புரிந்து இசைஞானியா விளங்கியவர். அவருடைய தாய்மொழி தெலுங்கு. தெலுங்குல வந்து நிறைய கீர்த்தனைகள் வந்து இயற்றியிருக்கிறார். நிறைய பல அபூர்வமான ராகங்கள்ல கீர்த்தனைகள் வந்து பாடியிருக்கார். ஸோ இன்னைக்கு வந்து அவர் இயற்றிய கீர்த்தனைகள்ல மாயா மாளவ கௌள ராகத்துல அழகான ஒரு பாட்டு துளசி தலமுலச்சே, அந்த சாங் தான் அவ பாடப்போறா. நிறைய பேர் அந்த வீடியோல பார்த்துட்டு அந்த குழந்தையோட பேர் என்னன்னு கேட்டிருந்தீங்க. அவ பேர் ருத்ராஸ்ரீ. சில பேர் உங்க பேச்சு குறைச்சிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால நான் வந்து சுருக்கமாக இன்ட்ரோ கொடுத்துட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த மாயா மாளவ கௌள ராகத்தோட மேஜிக் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ அந்த அழகான பாட்டை தெய்வீகமான குரலில் கேட்கலாம். துளசி தலமுல பூஜிந்து துளசி தலமுல சந்தோஷமுக பூஜிந்து துளசி தலமுல சந்தோஷமுக பூஜிந்து துளசி தலமுல பாட்டல குருவக்க கரவீர மல்லிகா சுகந்தராஜ சோமாமூல தரணி வியோக பர்யாயமு தர்மாத்முனி சாகேத புரவாசுனி ஸ்ரீராமுனி வர ராஜனுதுனி புரவாசுனி ஸ்ரீராமுனி வரத்யாக ராஜனுதுனி
வாழ்வோம் இசை எனும் மாலை சூட்டிடுவோம் அருள்மிகு ராமநாமமொரு வேதமே ராக தாளமொடு கீதமே ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.